Next problem 4.22. Students listen. Find the impedance of a series RLC circuit. Impedance na enna ketrukan Z ketrukan. And given here inductive reactance. Inductive reactance na enna de XL. Capacitive reactance XC. And resistance R. Indha mari data la correct and the symbol oda eduth ezhudhirnom. Also calculate the phase angle phi between voltage and current அப்படிங்கறதை கண்டுபிடிக்க அப்படினு சொல்றான் ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ் given டேட்டாவை எழுதியாச்சு ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கிறான் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறான் சோ இம்பிடன்ஸ்னா என்னது இஸ் இட் ஓகேவா அப்ப இம்பிடன்ஸ் Z equal to formula correct manapadam eludhirno R square plus XL minus XC the whole square. Appa inge R square angra edathila 30 square plus XL vandu 184 XC vandu 144 square. Appa inge vandu 30 स्क्वायर इधर सब्ट्रैक्ट पन्ना इन्ना के डचर दे 40 या अब 40 स्क्वायर अब 30 ये नमः स्क्वायर बनो बो देना वरा 900 40 ये स्क्वायर बनो बो दे क्यों बा इप्पर इधर नमः ऐड पन्नो बो दे अवलो के डिक्यों 2500 இதுக்கு ரூட் எடுக்கும்போது எவ்வளவு வருது 50 ஓம் Z அடுத்து என்ன கேக்குறான் ஃபேஸ் ஆங்கிள் அப்ப ஃபேஸ் ஆங்கிளுக்கு ஃபார்முலா என்னது tan phi equal to XL minus XC by R அப்ப XL அங்கிறது 184 XC அங்கிறது 144 and R is 30. அப்ப என்ன வரும் அதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 40/30. அப்ப 4/3யா அப்ப 4/3னா எவ்வளவு 1.33. அப்ப 5 வேணும் டேன் அங்கிட்டு போச்சுன்னா டேன் இன்வர்ஸ் அப்ப இந்த வேல்யூக்குரிய ஆங்கிள் என்னன்னு பார்க்கணும் ஓகேவா இப்போ புக்கில் பின்னாடி லாக்ரதமிக் ஆன்டிலாக் அடுத்து நேச்சுரல் டேஞ்சன்ஸ் அப்படின்னு ஒரு காலம் வரும் அதை எடுத்துக்கிறேன் இது தீட்டா வேல்யூ இப்போ 1.33க்கு நேராக என்ன ஆங்கிள் வருதுன்னு பார்க்கலாம் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு காலமில் 45க்கு நேராக 1 வருது டென் 45 ஒன்னா ரைட் நம்மளுக்கு 1.33 வேணும் அப்போ 45ல தான் ஒன்றே வருது அதனால 45க்கு மேலே நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ இங்கே எப்படியே வந்தோம்னா இங்கே 1.33 வேணுமா இங்கே 1.2 இருக்கு இங்கே பாருங்க 53க்கு நேராக 1.32 இங்கே 1.33 கிடச்சிருது அப்போ 53 degrees 1 minute எப்படி பார்க்குறதுன்னு புரியுதா ஸோ இந்த இடத்துல தான் 1.33 வருது அப்போ 53 degrees இங்கே எழுதிறேன் 53 degrees இங்கே மீன் டிஃப்ரென்ஸ் ஒன்றா அப்போ அதை வந்து 1 minute அப்போ 53.1 degrees அப்படின்னு கூட எழுதலாம் அப்போ ஆன்சர் வந்து 53.1 degrees இங்கே அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி இஸ் பாசிட்டிவ் வேல்யூ வந்திருக்கு ஓகேவா அப்போ வந்து எக்ஸ்எல் இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ்சி அப்படின்னு இருக்குது அப்போ சர்க்கியூட் என்ன சர்க்கியூட்
circuit is inductive circuit. Circuit vandu inductive ana circuit. Appa inductive circuit na adhula enna irukum? Voltage leads current by phase angle level away 53.1 degree lead panni pogum abdingra result ah nam eludhanum. So last la result kuduthirukana, since the phase angle is positive, voltage leads current by 53.1 degree for this inductive circuit. அப்படின்னு நீ எழுதி முடிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.